எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக கேரளா ஸ்பெஷல் நர்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு சத்யா ஸ்பெஷல் ரெசிப்பியாக இருக்குது. நம்ம ஓணத்துக்கெல்லாம் இந்த ஊறுகை தான் மெயினாக சத்யக்கு எடுப்பாங்க. இது வந்து ரெட் கலர்லையும் செய்வாங்க, மஞ்சள் கலர்லையும் செய்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம மஞ்சள் கலரில் தான் செய்ய போகிறது. அதுக்காக 700 கிராம் அளவுக்கு நர்த்தங்காய் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது நீங்கள் எடுக்கிற டைமில் நல்லா பழுத்தது எடுத்துக்கோங்க, நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. பச்சைக்காய் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஊறுகாய்க்கு கசப்பு ரொம்ப அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பழுத்த காய்க்கும் கசப்பு இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கிற ஒரு கசப்பாக இருக்கும். இப்போ இது வந்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இதே மாதிரி போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வெளியே எடுக்கணும். 1 நிமிஷத்துக்கு மேலே இதுக்குள்ளே போடாதீங்க, இது வெந்து போயிடும். இப்படி செய்யும்போது இதோட தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி கசப்பும் கம்மியாகும். அதனால தான் இந்த மாதிரி 1 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு உடனே வெளியெடுக்கிறது. 1 நிமிஷத்துக்கு மேலே போடாதீங்க, நம்ம நர்த்தங்காய் வந்துட்டு கட் பண்ணும்போது ரொம்ப அவுத்து போயிடும். இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இது சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இதோட 2 சைடும் இதே மாதிரி கட் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நர்த்தங்காய் ஊறுகாய் வந்துட்டு கேரளாவில் ரொம்ப பெரிய பீஸாக செய்கிறது நான் பார்க்கல, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க. இதில் இந்த ஒயிட் கலர் இருக்கிற அந்த சைடும் கட் பண்ணி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் விதை இருக்கு இல்லைங்களா, அந்த விதையும் எடுத்துக்கலாம். இந்த விதை, இந்த கட்டாகி போன விதை வந்து நம்ம ஊறுகாய்க்குள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுவும் கசப்படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால விதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இதே மாதிரி சின்ன பீஸாக நீளமாக கட் பண்ணி மறுபடியும் சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கையில் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் சாப்பிங் போர்டில் வச்சுட்டு நீட்டாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மினிமம் 1-2 மணி நேரம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு காலையில் ஊறுகாய் செஞ்சாலும் போதும். அப்போ வந்து இந்த நர்த்தங்காயில் நல்லா உப்பு இறங்கி கசப்பு கம்மியாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப நேரம் வைக்கலை, இந்த காய்க்கு அந்த அளவுக்கு கசப்பு இல்லை. அதனால 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நான் இப்போ இது ஊறுகாய் செய்ய போகிறேன். வதக்கிறதுக்காக 2 பல்பு ஃபுல்லாக பூண்டு எடுத்திருக்கு. அது ஒரு 30 பூண்டு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், 1-25 காந்தாரி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காந்தாரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் 8 பெரிய காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் மொத்தமாக எடுத்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்காக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சு எல்லாமே ஒன்றா அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகியும் போகக்கூடாது. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் கிடைக்கிறதுக்காக. சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டேன். மஞ்சத்தூளும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். இது பச்சை தண்ணி கிடையாது, கொதிக்க வச்சு ஆற விட்ட தண்ணி தான் ஊற்றியிருக்கு. 1-2 நிமிஷம் மேக்ஸிமம் இது இப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் வந்துட்டு நம்ம நர்த்தங்கையில் இருக்கிற புளிப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும். அதனால ஃபுல்லாக இப்போ நான் சேர்க்கலை. இப்போ வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நர்த்தங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வினிகரும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடோடையே நர்த்தங்காய் போடக்கூடாது. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சா பீசஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லா பீசஸும் போட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர். வெந்தயம் வந்து வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி எடுத்தால் பவுடர் தான் இது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கூடவே வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பெருங்காய பவுடர், அதுவும் சேர்த்துருக்கு. இப்போ வந்து இதோட பேசிக்காக இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கு.
நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இனி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக செக் பண்ணிவிட்டு வினிகர் வேணா வினிகர் ஊற்றணும், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்க்கணும், சர்க்கரையும் சேர்க்கணும், சர்க்கரை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது புளிப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கு. அப்போ இதில் கொஞ்சம் நமக்கு கிரேவி மாதிரியும் கிடைக்கும், அதுவும் பார்த்துட்டு தான் வினிகர் சேர்த்துருக்கு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணுனா இன்னும் சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட டேஸ்ட் மேக்கர். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த ஊறுகாய்க்கு, அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். மஞ்சள் கலர் போட்டதுனால தான் சர்க்கரை சேர்த்துருக்கு. சிகப்பு கலரில் நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது வெல்லம் தான் சேர்ப்பாங்க. நல்ல மனமாக இருக்கிற எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக பேலன்ஸான நர்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு மலையாளத்தில் வடுகு புளி நாரங்க அச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாள் இப்படியே வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஒரு ஏர்டைட்டாக இருக்கிற கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 நாளுக்குள்ளேயே கரெக்டாக டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.